ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா. இது நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட், போஹான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துச்சுக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 1/2 கப் மிக்சர் வச்சுருக்கேன், 1 பிஞ்ச் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட்டு, லெமன் வந்து 1/2 லெமன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு பவுல் அவல் எடுத்துருக்குறோம் இல்லையா, இதை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றின உடனே நம்ம இமீடியட்டாக இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறோம். இதில் வச்சு இந்த ஸ்ட்ரெயினரில் இந்த அவலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த மாய்ச்சர் கண்டென்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படி ஆற வச்சுருங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு உப்புமா பண்ணுறதுக்கு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்குடியே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கலை அப்படின்னா நம்ம கீரையும் போட்டுக்கலாம். இப்போ இதோடையே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிளெயினான அவல் உப்புமா தான் பண்ணுறேன். இப்போ இதுலேயே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து வெஜிடபிள் அவல் உப்புமாவாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரெட் போட்டு கூட பண்ணலாம். பிரெட் அவல் உப்புமா, பிரெட்டை வந்து பொடியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லேஸாக வந்து 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு தவாவில் வந்து லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அவல் ஆட் பண்ணும்போது அந்த பிரெட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிரெட் அவல் உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அவலை வந்துட்டு தண்ணியிலலாம் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு அவல் உப்புமா வந்து நல்லா உதிரதுரா வரும், இல்லைனா நமக்கு குழஞ்சு போயிடும். இங்கே தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது உப்புமா பண்ணும் போது. பாருங்க, அவல் போட்டு 1-2 மினிட்ஸ் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம 1 பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க.
லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் டிஷ்க்கு மாத்திரலாம். வாங்க, இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல அவல் உப்புமா எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம மிக்சர் வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், மேல கொஞ்சமா வேர்க்கடலை. பாருங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மேல போட்டிருக்கிற கார்னிஷ்ல மிக்சர், வெங்காயம், வேர்க்கடலை இதோட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு சாட் ஐட்டம் சாப்பிடுற ஃபீல் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அவல் உப்புமா செய்யும் போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க ஃபைனலாக, அப்படின்னா அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.